அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். தேர்தல் வென்றது யார்? இது என்னப்போ ஆல்ரெடி நியூஸ் சேனலெலாம் வந்து தேர்தலில் திமுக தான் வந்து வின் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க. நீ என்னப்போ புதுசாக வீடியோ போட்டிருக்கன்னு சொன்னால், உண்மையிலே யார் தேர்தலில் வின் பண்ணாங்க, நேர்மையாக யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திமுக ஏன் வின் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒன்று, அதிமுகவோட லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக இருக்கிற சூழ்நிலை, யார் அதிமுக வழி நடத்துறதுன்னு அவங்களுக்கே தெரியல. ப்ளஸ்ஸு வந்து கூட்டணி, யார் கூட கூட்டணி வச்சுருக்காங்க? பாஜக கூட. பாஜக ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு நிறைய செஞ்சிட்டாங்க. ஸோ அதனால் பாஜகவோட எதிர்ப்பு அலை. இது ரெண்டு தான் வந்து திமுக வந்து ஜெயிக்க வச்சுருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிமுகவும் எந்தெந்த இடத்துல மேக்ஸிமம் பாஜகலாம் வந்து நின்னாங்களோ, பாஜக வேட்பாளர்கள் நின்னாங்களோ, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே அமமுகவுக்கு விழுந்திருக்கு. அந்த ஓட்டு அப்படியே பிரிஞ்சு வந்து யாருக்கு விழுந்திருக்குன்னா திமுகவுக்கும் விழுந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, திமுகவை ஜெயிக்க வச்சது வந்து அதிமுக தான். அதிமுக தான் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு திமுகவை வந்து வெற்றியே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதிமுகவும் திமுகவும் ஒன்று தான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து பணம் கொடுத்தாங்க, திமுக வந்து பணம் கொடுத்தாங்க, பணம் நல்லா விளையாடுச்சு. அதிமுக வந்து ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க, திமுக வந்து ஓட்டுக்கு 300 ரூபா, சில இடத்துல 1000, 2000, 3000 அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பணம் விளையாடுச்சு. அதுவும் ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அவங்களே சொல்கிறது என்னென்னா, அதிமுகவிலேருந்து பணம் வாங்கிட்டு திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியுது. அவங்களே சொல்கிறாங்க நேரடியாகவே, எங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னன்னு சொல்கிறது, இது தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவிதின்னு தான் சொல்லணும். அடுத்து இவங்க ரெண்டு பேரும் விட்டுருங்க, இவங்க ரெண்டு பேரும் வந்து மேஜராக இருந்திருக்காங்க. மேஜராக வந்து ஆல்ரெடி ஆண்ட கட்சிகள், இவங்க சரி வின் ஆகிறது வந்து அவங்களுடைய அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே சேர்ந்துக்குவாங்க. அடுத்து யாருன்னா அமமுக. அமமுக வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவில் வந்து பிரிஞ்சு போன கட்சின்னு சொன்னாங்க. அப்படி பிரிஞ்சு போயிட்டு என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அதிமுகவோட வந்து கொஞ்சம் பிரித்தாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுகவில் வந்து என்ன சொல்கிறது, அம்மா இறந்த பிறகு, ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவில் வந்து பிரிஞ்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தல் வந்து நிறையா அதுலேயும் காசு இவங்களும் வந்து அமமுக வந்து செலச்சவங்களோட காசு கொடுத்துருக்கு. 20 ரூபா என்ன சொல்லிட்டு டோக்கனு சொல்லிட்டு நிறையா காசு கொடுத்து அதில் வின் பண்ணாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 2019 நடந்துச்சு, அதில் வந்து தோல்வியை சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் அதில் வேணால் பார்த்திங்கன்னா ஒரு 15-16 லட்சம் 4% பக்கம் ஓட்டு வாங்கி ஓட்டு பேங்க் வந்து வச்சுருந்தாங்க அமமுக. ஆனால் இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அவங்களும் காசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு நான் உண்மைன்னு தெரியல, அது தெரியாமல் நானும் பேசக்கூடாது. ப்ளஸ் என்னென்னா அவங்க வந்து வெற்றியை வந்து அதிமுக வெற்றியை வந்து கொஞ்சம் அவங்க வந்து குறைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஓட்டை வந்து கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க. பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவங்களால வந்து அதிமுக தோல்வி அடைஞ்சது வந்து கொஞ்சம் நிதர்சனமான உண்மையும் கூட. அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையம் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு 3-4 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் கட்சி ஆரம்பித்து ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, பிரச்சாரம்லாம் போனார், நடுவில் படத்தில் நடிக்கவும் போயிட்டார். அது இப்போ வந்து வின் பண்ணவும் இல்லை. கோவையில் வந்து என்ன, கோவை தெற்கா அவர் நின்ற இடம், அதில் வந்து அந்த வானதி சீனிவாசன் பிஜேபிக்காரன் நின்றாங்க அதிமுக கூட்டணி, அவங்க வந்து லீடிங்கில் வந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் லீடிங்கில் வந்தார். அதுக்கப்புறம் காங்கிரஸ் நின்னாங்க நினைக்கிறேன், அவங்க லீடிங்கில் வந்தாங்க. அப்படியே மாறி மாறி வந்து இப்போ வந்து பாஜக வந்து இவருக்கு எது ஆப்போசிட்டில் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இவங்க இன்னொரு தொகுதியிலையும் வந்து லீடிங்கில் இருந்தாங்க, அதையும் வந்து அவங்களால வந்து வின் பண்ண முடியல. இவரும் என்ன சொல்கிறது, இவர்களோட ரசிகர்கள் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து இவரோட கூட்டணி தன்மை, அதெல்லாம் வந்து என்னென்னா இவர்கிட்ட வந்து 234 தொகுதியிலையும் நிறுத்துறதுக்கு வேட்பாளர்கள் இல்லை. அது ஒன்று. ப்ளஸ் என்னென்னா அவங்க கூட்டணி வச்சாங்க, கூட்டணி வச்சு வந்து பிரச்சாரம் ஒழுங்காக பண்ணலை. ஒரு வேளை பிரச்சாரம் ஒழுங்காக பண்ணியிருந்தால் இவங்களுக்கு கூடுதலாக இன்னும் வந்து ஓட் பேங்க் வந்து கிடைச்சிருக்குன்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து களத்தில் அவங்க பாட்டுக்கு அவங்க என்ன சொல்கிறது, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கோசரம் வந்து தமிழர்கள் உரிமைன்னு சொல்லிட்டு அவங்க போராடிட்டுருக்காங்க. ப்ளஸ் என்னென்னா அவங்க வந்து தனித்து நிற்கிறாங்க, எந்த கட்சி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தனித்து நின்றுட்டுருக்காங்க.
அவங்களுடைய கொள்கை என்னென்னா ஆண் பெண்களுக்கு வந்து 50% அது சரிசமமான வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போன நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து 20% அதாவது சாரி 50% ஆண்கள் 20 பேர் பெண்கள் 20 பேர் கொடுத்தாங்க. இந்த தேர்தலில் வந்து 117 ஆண்கள் 117 பெண்கள் கொடுத்தாங்க. இவங்க நாம் தமிழர் கட்சியோடைய வளர்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2014 நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 1% வாக்கு வச்சுருந்தாங்க, அதாவது 400,000 கிட்டத்தட்ட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா 4%, அதாவது 1,600,000 பக்கம் வந்து வாக்கு வித்தியாசம் வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே வந்து 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நாம் தமிழர் கட்சியோட வாக்கு எண்ணிக்கை. இந்த தேர்தலை எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய தொகுதியில் பார்த்திங்கன்னா 3வது இடத்துல வந்திருக்கு. அதாவது அதிமுகவுக்கும் திமுகவும் போட்டி இருக்குன்னு வச்சுங்க, அந்த ரெண்டு கட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குது பார்த்திங்கன்னா, ரெண்டு கட்சிக்கும் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு கட்சிக்கும் வித்தியாசம் வந்து 10,000 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கும். ஆனால் அந்த 10,000 15,000-20,000 சொல்லிட்டு ஓட்டு வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டிசைடிங் ஃபேக்டராக வந்து இவங்க இருந்திருக்காங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி அந்த இடம் தெரியும், இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்சி அதாவது கம்மியாக இருக்கிற கட்சிக்கு வந்து கம்மியாக ஓட்டு வாங்கிற கட்சி வந்து ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. ஸோ இதை இங்கே நம்ம வந்து கவனித்து பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸை வந்து இளைஞர்களை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவங்களோட வளர்ச்சியும் வந்து என்ன சொல்கிறது நம்ம ஏற்றுக்கொண்ட ஒன்று தான். இதில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் யார் வின் பண்ணாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு நம்ம சொல்லலாம். யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மய்யம்னு சொல்லலாம். ஓகே, இவங்க தான் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. ஓகேங்களா, மித்த எல்லோரும் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதும் தப்பு வாங்குறதும் தப்பு தான், இருந்தாலும் அந்தளவுக்கு சூழ்நிலையில் வந்து முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களும் வந்து ஆட்சி செய்ய போகிறவங்களும் வந்து உருவாக்க போகிறாங்க, உருவாக்கிட்டாங்க. ஸோ இனி வர தேர்தலையாவது வந்து கொஞ்சம் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருந்து வாக்களித்து உண்மையானவங்களும் நேர்மானங்களும் தேர்ந்தவங்க சொல்லிட்டு நம்ம பிரார்த்திப்போம். ஓகே அப்புறம் தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.